அதாவது கருப்பு ஜூலை என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய துயரமான நாள். ஆனால் இதை வந்து போராளி இயக்கங்கள் இதை வந்து கடைபிடித்தாங்க, போராளி இயக்கங்களினுடைய குடும்பங்கள் கடைபிடித்தாங்க. அப்போது மே 17-18 அப்படின்றது வந்து தமிழ் தேசிய இனத்தின் துயர நாள் அப்படின்றது ஒவ்வொரு இல்லங்களிலும் கடைபிடிக்கப்படுது. ஆனால் வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித குல வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிக நீண்ட மிக பெரிய இனப்படுகொலை வந்து தமிழீழத்தில் நடந்தது அப்படின்றாங்க. அப்புறம் 1981 தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக இருந்த யாழ் நூலகம் எரிக்கப்படுது. ஒரு போராளியினுடைய ஒரு பதிவு பாருங்க, அது வந்து நம்மளை கண் கலங்க வைக்குது. அப்ப அண்ணன் சொல்றாங்க, ஒரு நாள் நிச்சயம் சிங்கள அரசு என்னை கொன்னுடும், ஆனா நான் இறந்துட்டா என் கண்களை ஒரு சிறுவனுக்கு பொருத்துங்கள், நான் காணாத தமிழீழ விடுதலையை என் கண்கள் காணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக வந்து இந்த ஈழ மக்கள், தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு இனப்படுகொலைக்கு, நீங்கள் சொன்னது போல் உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத அளவுக்கு நீண்ட மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலை, அந்த காரணம், வரலாற்று காரணம் என்னவான்னு நினைக்கிறேன். அதாவது தெற்காசியாவில் பல இடங்களில் தமிழர்களுக்கான அரசுகள் இருந்தன. இவை 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் வீழ்ச்சியுறுது. வீழ்ச்சியுற்ற இந்த இனம் பிரபாகரன் என்ற மாமனிதனால் மீண்டும் எழுந்து விடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு. பள்ளம் வீட்டில் நெல் விளைஞ்ச கதை அப்படின்னு, பள்ளம் வீட்டில் நெல் விளைஞ்ச கதைனா பள்ளம் வீட்டில் திண்ணையிலிருந்து முற்றம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நெல் இருக்கும் அப்படின்னு. இது வளம், வளத்தினுடைய மொழியாக சொல்கிறாங்க, அவ்வளோ வளமாக இருப்பாங்க அப்படின்னு. அந்த சமூகம் இந்த தெலுங்கு மன்னர்கள்னால நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு கூலி தொழிலாளர் ஆயிட்டு, எனக்கு 2 இட்லி வேணும், எக்ஸ்ட்ரா 2 இட்லி வேணும் அப்படின்னு கேட்கறது எவ்வளோ பெரிய துயரம். அடிச்சு கொள்ற படங்கள்லாம் வந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, முதல்ல வானத்தை நோக்கி சுட்டிருக்காங்க, அப்புறம் குண்டுகள் பாய்ஞ்சிருக்கு, குண்டுகள். இப்போ வந்து சட்டப்பேரவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள், அன்று தமிழ் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்தவர், அவரே பதிவு செய்திருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே பண்ணுங்க. அதுவும் அந்த பெண்களை என்ன சொல்லி அடிச்சாங்களா, நீங்கெல்லாம் ஒரு சாதி. அந்த பெண்களே சொல்றாங்க, எங்களை சாதியை சொல்லி தாங்க அடிச்சாங்க. சமூக நீதிக்கு காலம் முழுக்க குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு வந்து அது சொல்றாங்களா, நீங்க இன்ன சாதி, இந்த சாதிக்காரவங்க நீங்க வந்து போராடலாமா, உங்களுக்கு ஒரு தலைவரா, இந்த சாதிக்கு ஒரு தலைவரா கேட்டுதான் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு. இதே வந்து நாம் தமிழர் போராட்டம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா, நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டா, நம்ம அடிக்க சொன்னானே அவன் என்ன சாதின்னு நம்ம கேட்டிருப்போம். ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் இளவஞ்சி நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம் அண்ணா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஜூலை 23, கருப்பு ஜூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன அழிப்பினுடைய ஒரு உச்சமாக உலகம் திரும்பி பார்த்தது ஈழமண்ணில் வெளிக்கடை சிறைச்சாலை, அதை ஒட்டி நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமும். அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு பெரிய ஒரு மாஞ்சோலை படுகொலை, இதே தேதியில் தான் ரெண்டும் இன்றைக்கி பேசணுன்றதுக்காக தான் நம்ம இந்த நேர்காணல். குறிப்பாக அந்த இனப்படுகொலையினுடைய அந்த உச்சமாக திரும்பி பார்த்து எல்லோரும் ஒரு பெரிய அதிர்வோடு பார்த்தது கருப்பு ஜூலை, மிகப்பெரிய ஒரு தொடர் இனப்படுகொலை நடந்த இடம். அதை ஒட்டி இந்த சமூகம் எப்படியாக இருந்தது, எப்படி பார்க்கப்பட்டது உலகம், அதை பற்றி நம்ம என்ன உங்களோட கருத்து பதிவு என்னவாக இருக்குது? அதாவது கருப்பு ஜூலை என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய துயரமான நாள். ஆனால் இதை வந்து போராளி இயக்கங்கள் இதை வந்து கடைபிடித்தாங்க, போராளி இயக்கங்களினுடைய குடும்பங்கள் கடைபிடித்தாங்க, தமிழ் இன விடுதலைக்காக ஆதரவா நின்றவங்க இந்த நாளை கடைபிடித்தாங்க. ஆனால் தமிழர்கள் தங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இதை வந்து துயர நாளாக கடைபிடிக்கல. ஏன் கடைபிடிக்கல அப்படின்ற கேள்வினா, அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தகவல்கள் தெரியாமல் இருக்கலாம். இதை தமிழர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நம்ம 80களிலே கடத்தி இருந்தா மே 18 என்ற நாளை உருவாகி இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கருப்பு ஜூலையை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்திருந்தோம்னாக்கா மே 18 வந்திருக்காதுன்றீங்க? ஆமாம், மே 18 உருவாயிருக்காது அப்படின்னு. ஏன்னா அந்த மக்கள் எவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டார்கள், அந்த விடுதலைக்காக முன்னின்ற போராளிகள் எப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற விடயம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு தெரிந்தால் மட்டும் இல்லை, அது வந்து கடத்தப்பட்டு அந்த நாளை வந்து ஒரு துயர நாளாக நம்ம அனுசரிச்சிருக்கணும்.
கடைபிடிச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் இளம் வயதில் இருக்கும்போது, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி குட்டிமணி அண்ணாவோட கண்ணெல்லாம் பிடுங்கி துயரப்படுத்தினாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எங்கள் வீடுகளில் வந்து நாங்கள் கருப்பு ஜூலையை நாங்களாம் கடைபிடிக்கல, ஆனால் இந்த சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் வரலாற்றை படிக்கும்போது தான் இந்த துயரங்கள் தெரியுது. துயரங்கள் தெரியும்போது இப்போ தமிழர்கள் வந்து உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்கள் வந்து மே 18 துயர நாளாக கொண்டாடுறாங்க. இப்போது எனக்கு தெரிந்த நண்பர், அவருடைய பிறந்தநாள் மே 17, மே 18 அந்த நாள் அவங்க வந்து பிறந்த நாளை அவங்க வீட்டில் கடைபிடிக்கிறதே கிடையாது. அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய இனம் வந்து இத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க, அந்த நாள் வந்து எனக்கு பிறந்த நாளாக இருக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மே 17, 18 அப்படின்றது வந்து தமிழ் தேசிய இனத்தின் துயர நாள் அப்படின்றது ஒவ்வொரு இல்லங்களிலும் கடைபிடிக்கப்படுது. ஆனால் இந்த ஜூலை 23, இந்த கருப்பு ஜூலை, ஆடிக்கலவரம், இதுவும் அந்த காலத்திலேயே தமிழர்கள் இல்லங்களில், நம்ம உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் மக்களினுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம்ம கடைபிடிச்சிருந்தோன்னா இந்த மே 18 என்ற நாளை உருவாகி இருக்காது. இப்போது நம்ம 2009 மே 18 வந்து நம்ம இனப்படுகொலைன்னு சொல்கிறோம். ஆனால் வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதகுல வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிக நீண்ட மிக பெரிய இனப்படுகொலை வந்து தமிழீழத்தில் நடந்தது அப்படின்றாங்க. நீண்டதும் பெரியதுமான ஒரு இனப்படுகொலை. ஆமா, அதாவது நம்ம சொல்றோம் 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்த ஒரு தேசிய இனம்னு நம்ம சொல்லி பெருமை அடைகிறோம். ஆனா அதைக்கு சமமான ஒரு இனப்படுகொலையை இந்த இனம் சந்திச்சிருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய துயரம். அப்போ வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, இது மிக நீண்ட மிகப்பெரிய இனப்படுகொலைன்னு. எதனால சொல்றாங்கன்னா, 80களின் தொடக்கத்துல இருந்து தமிழீழ மக்கள் படுகொலை செய்யப்படுறது தான் சொல்றாங்க. அப்போ அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே நடந்திருக்குது, ஆனா 80ல் பெரிய அளவுல வந்து பேசப்படுது. ஆமா, பேசப்படுது. ஏன்னா அப்ப 3000த்திற்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. இப்ப நம்ம இனப்படுகொலையை பத்தி பேசுறோம். இனப்படுகொலையின் தொடக்கமாக இருந்தது இனப்போர், இனப்போரின் தொடக்கமாக இருந்தது மொழிப்போர். மொழிக்காக தான் இந்த மக்கள் இறந்தாங்க. அப்போ 1958 இலங்கை தீவின் ஒற்றை ஆட்சி மொழியாக சிங்களம் அறிவிக்கப்படுது. அப்புறம் 1981 தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக இருந்த யாழ் நூலகம் எரிக்கப்படுது. அப்போ தமிழீழத்துல வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் பேராசிரியராக இருந்த தாவீது அடிகளார் இந்த யாழ் நூலகம் எரிக்கப்படுற அந்த செய்தியை கேட்டே அவர் வந்து இறந்தார் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா அந்த மக்கள் அந்த நூலகத்தை எவ்வளவு நேசித்து இருக்கிறார்கள், நம்ம பண்பாட்டு அடையாளத்தை, வரலாற்றை எவ்வளவு நேசிச்சிருக்காங்க அந்த மக்கள் அப்படின்ற நம்மளுக்கு அந்த விடயம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு பல நிகழ்வுகள் நடந்தாலும் முக்கியமான ஒரு துயர நிகழ்வாக கருதப்படுவது ஆடிக்கலவரம் என்ற இந்த ஜூலை கருப்பு ஜூலை ஆடிக்கலவரம் என்ற கருப்பு ஜூலை வந்து ஒரு துயர நாளா நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, 3000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. தமிழ் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நம்மளோட மக்களினுடைய வீடுகள் இடிக்கப்படுது. தமிழர்களினுடைய தமிழ் தொழிலதிபர்கள்லாம் இருந்தாங்க, வணிக வளாகங்கள்லாம் சூறையாடப்படுது. அப்புறம் வெளிக்கடை சிறையில் வந்து குட்டிமணி என்ற ஜெகன், தம்பித்துறை உட்பட 37க்கும் மேற்பட்ட போராளிகள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. இப்போ அண்ணன் குட்டிமணியை கைது பண்ணி நீதிபதி முன் நிறுத்துறாங்க. நிறுத்தும்போது ஒரு போராளியினுடைய ஒரு பதிவு பாருங்க, அது வந்து நம்மளை கண் கலங்க வைக்குது. அப்போ அண்ணன் சொல்கிறாங்க, ஒரு நாள் நிச்சயம் சிங்கள அரசு என்னை கொன்னுடும், ஆனால் நான் இறந்துட்டா என் கண்களை ஒரு சிறுவனுக்கு பொருத்துங்கள், நான் காணாத தமிழீழ விடுதலையை என் கண்கள் காணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழீழம்னு வேண்டாம், இல்லை குட்டிமணி அண்ணான் வேண்டாம், XRY யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு நிலப்பரப்பில் என் நாடு விடுதலை ஆகணும், என்னுடைய கண்கள் காணணும், அதனால் ஒரு சிறுவனுக்கு பொருத்துங்கள் அப்படின்னா எவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு உயிர் வரிகள். இதை உண்மையிலேயே சிங்களர்கள் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தேசிய நிலப்பரப்பில் வேறு ஏதாவது ஒரு மனிதன் இந்த பதிவு செஞ்சுருந்தான் அப்படின்னா அந்த நீதிபதி வந்து அவனோட விடுதலைக்காக குரல் கொடுத்துருப்பாரு, அந்த மக்களினுடைய விடுதலைக்காக பேசியிருப்பாங்க. ஆனால் சிங்களர்கள் வந்து எப்படின்னா பிணம் தின்னிகள்னு சொல்லுவாங்கள்ல, கேனபாலிஸ்ட் அப்படின்னு, அது மாதிரி இரக்கமே அன்பு அறம் இரக்கம் எதுவுமே இல்லாததுனால
குட்டிமணி, ஜெகன் உட்பட, குட்டிமணி என்ற ஜெகன், தம்பித்துறை உட்பட 37 மேற்பட்ட போராளிகளை வந்து படுகொலை செய்து அதை புத்தனுக்கு இரத்த அபிஷேகம் பண்ணினாங்க. இது மிக துயரமான நிகழ்வு. இது ஜூலை 23 நடக்குது. பிறகு ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை நாள். இந்திய விடுதலை நாளில் செங்கோட்டையில் வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்துட்டு உரை நிகழ்த்துறாங்க. நிகழ்த்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழீழத்தில் இலங்கையில் நடக்கிறது வந்து தமிழீன படுகொலைகள் நடக்குது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆகஸ்ட் 15 கண்டனம் தெரிவிக்கிறவங்க இந்திய பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வடக்கிலும் கிழக்கிலும் பூர்வ குடிகளான தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள் என்ற செய்தியும் அம்மையார் இந்திரா காந்தி பதிவு செய்கிறாங்க. அப்போது இனப்படுகொலையை எதிர்க்கக்கூடிய துணிவு அம்மையார் இந்திரா காந்திக்கு இருந்தது. கிழக்கு வங்காளத்தில் வந்து அந்த மக்கள் பாகிஸ்தானியர்களால் கொல்லப்படும் போதும் அம்மையார் இந்திரா காந்தி குரல் கொடுக்குறாங்க, பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கு வந்து ஒரு இன அழிவு நடந்து கொண்டு இருக்கிறது, இதை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லா மக்களையும் உலக நாடுகளையும் இந்த அவை அழைக்கிறது அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. 1960 தென்னாப்பிரிக்காவில் லங்கா ஷார்பில்லா பகுதிகளில் வந்து தென்னாப்பிரிக்கர்கள் இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க. அப்போது அன்றைய பிரதம அமைச்சராக இருந்த நேரு வந்து சொல்கிறாரு, இது வந்து தென்னாப்பிரிக்காவின் உள்நாட்டு விவகாரம்னு இந்தியா சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர்களுக்கு அனுதாபங்களையும் அந்த அரசிற்கு கண்டனங்களையும் தெரிவிக்கிறார், அந்த காவல்துறைக்கு கண்டனங்களையும் தெரிவிக்கிறாரு. அப்போது தமிழீழத்தில் 80களில் நடந்த படுகொலையை எதிர்க்கக்கூடிய துணிவு அம்மையார் இந்திரா காந்திக்கு இருந்தது. கிழக்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை எதிர்க்கக்கூடிய துணிவு அம்மையார் இந்திரா காந்திக்கு இருந்தது. தென்னாப்பிரிக்காவில் நிகழ்ந்த இனப்படுகொலை எதிர்க்கக்கூடிய துணிவு நேருவுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்திய சமூக கட்டமைப்பில் வரக்கூடிய தலைவர்கள், இப்போது 2009 இனப்படுகொலையெல்லாம் நடந்தது, அதற்கெல்லாம் மௌனம் காத்தாங்க. இப்போது விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற பிரதம அமைச்சர் இருந்தார், அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பதவியை துறந்தார். சமூக பொறுப்புணர்வும் அர்ப்பணிப்பும் இருந்தது. அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்திய பெருவெளியில் இல்லை, அப்படிப்பட்ட ஆளுமைகள் இல்லை அப்படின்றது ஒரு துயரம் தான். அதனாலேயே இந்தியா வந்து ஸ்டாக்னன்ட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தேக்க சமூகமாக இருக்குது. இதில் நம்முடைய படுகொலைக்கு எதிராக இந்தியா முழுமைக்கும் குரல் கொடுக்கப்படலை. குறிப்பாக வந்து இந்த ஈழ மக்கள், தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு இனப்படுகொலைக்கு, நீங்கள் சொன்னது போல் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நீண்ட மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த காரணம், வரலாற்று காரணம் என்னவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது தமிழர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரும் வரலாறு இருக்குது. 50,000 முற்பட்ட தொன்மை வாய்ந்த பெருமைமிக்க ஒரு தேசிய இனம், இதற்கான அடையாளம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது தெற்காசியாவில் பல இடங்களில் தமிழர்களுக்கான அரசுகள் இருந்தன. இவை 14 இறுதியில் தான் வீழ்ச்சியுறுது. வீழ்ச்சியுற்ற இந்த இனம் பிரபாகரன் என்ற மாமனிதனால் மீண்டும் எழுந்து விடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டது. அதனால உலக நாடுகள் நம்முடைய வரலாற்றை வந்து அறிந்திருந்த காரணத்தால், நுட்பமாக அறிந்திருந்த காரணத்தால் நம்மை வீழ்த்தினார்கள். நாம் இந்த வரலாற்றை அறியாத காரணத்தால் வீழ்த்தப்பட்டோம். ஆனால் இந்திரா காந்தி தமிழின படுகொலைக்கு 80களில் குரல் கொடுத்த மாதிரி 2009 ஏன்னா போரை முன்னின்று நடத்தியது இந்தியா. பிறகு உலக நாடுகளினுடைய வணிக தளமாக இந்தியா இருக்கு, அதனால உலக நாடுகள் மௌனம் காத்தாங்க அப்படின்றது உண்மை. இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாங்க. அதனால நம்ம வந்து பெருமை மிக்க வரலாறுகளையும் இந்த துயரமான வரலாறுகளையும் நம்ம தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்தாருனாதான் தமிழ் இனம் என்பது மீண்டெழும் அப்படின்றது. ஒரு இனப்படுகொலையுடைய இந்த வழியை எப்படி வந்து அடுத்த தலைமுறை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வந்துட்டு அதை விட்டுட்டு எங்கெங்கே தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம், மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள்கிட்டையும் பார்க்குறோம், சதவீத அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பேர் தான் தமிழ் தேசியம்னு பேசுகிறோம், அவங்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அங்கீகாரம் இல்லை அவங்களுக்கு, ஒரு தளம் வந்து இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. இதுக்கு எதிரான இடங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தளமும் அங்கீகாரமும் ஒரு மாதிரி பேசக்கூடிய போக்கு, அவங்களெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு போக்கு, அவங்கள முன்னெடுத்துகிட்டு போகிற போக்கு, ஒரு அரசியல், அதுக்கான கட்டமைப்பு அப்படி இருக்குது. இந்த பக்கத்தில் நேர் எதிராக மிக சிறிய அளவில் ஒரு 5% அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
புலமேந்த தமிழ் மக்கள் மத்தியிலையும் வலியை சுமந்த அவர்கள் மத்தியிலும் அப்படித்தான் இருக்குதான் ஒரு கேள்வி இன்னைக்கு பரவலாக எல்லா முன்னாடி வைக்கப்படுது. இதை இன்னும் பரவலாக இன்னும் பெரிய அளவில் கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம் எதிர்காலத்தில்? எதிர்காலத்தில் என்னென்னா, இந்த சினிமா கலாச்சாரம் வந்து ஒழிக்கப்படணும். ஒன்று, அதாவது தமிழ் தேசிய இனம் மீண்டெழணும் அப்படின்னு கேட்டனா சினிமா கலாச்சாரம், சீரியல் கலாச்சாரம், இந்த மது, இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இதெல்லாமே வந்து ஒழிக்கப்பட்டால் தான் அடுத்த தலைமுறைக்கான விடுதலை நகர்த்த முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும், ஏன்னா சினிமாலே இருக்காங்க, சினிமால இருந்து தான் தலைவர்கள். சினிமா உள்ளிட்ட மற்ற பொழுதுபோக்குகள் இருக்கிற கவனம் இதுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க வந்து திரை கவர்ச்சி அதிகமா இருக்கு, திரை கவர்ச்சி அதிகமா இருக்கு. அவங்க தலைவர்களை வந்து திரையில தான் தேடுறாங்க, உண்மையான தலைவர்களை தேடல. திரை கவர்ச்சி அதுதான் உண்மை அப்படின்னு இன்னும் நினைக்கிறாங்க. அதுக்கும் பிறகு மப்பும் மந்தாரமான மாலை பொழுதுகளாக இருக்குது தினமும் இந்த திராவிட கலாச்சாரத்தினால. பெண்கள் வந்து சீரியல்களுக்கு அடிமையாக இருக்காங்க, அதனால இந்த வட்டத்தில் உடைக்கி யோசிக்க கூடாது. ஆமாம், அதனால இந்த வட்டத்தை உடைச்சாதான் அடுத்த அதை உடைக்கக்கூடிய அந்த அரசியல் கட்டமைப்புக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் நீங்கள் என்ன செய்யறதா இருக்கிறீங்க? இது எதிர்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு தான் இருக்கோம், அறிவு சார்ந்த தலைமுறையை உருவாக்கிட்டு தான் இருக்கோம். 2010 இந்தியா டுடேயில் எழுதியிருந்தாங்க. அப்போது பொழுதுபோக்கில் காலம் கழிக்கக்கூடிய இளைஞர்கள், சினிமா தியேட்டர் வாசலில் இருந்த இளைஞர்கள், வெட்டி கதை பேசிகிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் சீமான் அரசியல் படுத்துகிறாரு அப்படின்ற கருத்தை வந்து இந்தியா டுடே 2010 பதிவு செய்திருந்தது. அப்போ அவங்க சொல்லுனாங்க இதற்கான வேலை திட்டங்களை அவங்க உருவாக்கணும் அப்படின்ற செய்தியும் 2010 பதிவு செய்திருந்தாங்க. அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, அதனால மாற்றங்கள் இருக்கு, மாற்றங்கள் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரும் எழுச்சி இருக்கு. இதே தேதி 23 ஜூலை 23 இதே தேதியில மாந்தோலை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வாக பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு கூலி உயர்வுக்கான அந்த போராட்டம் எப்படியாக முடிந்தது, எவ்வளவு கோரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள், அது எப்படியாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்ட ஒரு வரலாறு இங்கேயும் இருக்குது. அந்த மாந்தோலை படுகொலை பற்றி பதிவு என்ன சொல்லலாம் நம்ம? இப்போ மாஞ்சோலை படுகொலை 1999 நடந்தது. எப்படி ஜூலை 23 இலங்கையில் நடந்ததோ அதே அதே தேதியில் தான் வந்து இந்த மாஞ்சோலை படுகொலையும் நடந்தது. இது வந்து கூலி உயர்வுக்காக இவங்க போராடினாங்க அப்படின்னு இது பொதுவான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ஆழமாக நம்ம இந்த இதை நம்ம பார்க்கணும். இது வந்து இப்போ மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்னு நம்ம பார்க்கும்போது இதில் வந்து பட்டியலின மக்கள் பெரும்பான்மையானவர்களாக இருந்தாங்க. பட்டியலின மக்கள்ன்றவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள், கேரளாவில் இருந்த ஈழ மக்கள், ஈழவ மக்கள், கேரளாவினுடைய ஈழவ மக்கள் மற்றும் தமிழகத்தினுடைய ஒரு சாதி மட்டும் இல்லை, பல சாதி மக்கள், இஸ்லாமியர்கள், இந்த மாதிரி தொழிலாளர்கள் எல்லாருமே, எல்லா பிரிவினரும் இருந்தாலும் பெரும்பான்மையினராக இருந்தவர்கள் வந்து பட்டியலின மக்கள். இந்த பட்டியலின மக்கள் வந்து நிலம் அவர்களுடையது, அவர்கள் இந்த மண்ணின் மக்கள். இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார், பல்லர்கள் தான் பாண்டியர்கள் வேணும்னு நீ வரலாற்றை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்வார். ஒன்று, ரெண்டாவது வந்து அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, குன்றில் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே குறவர்கள் தான், ஆடு மேய்ச்சோம் அதனால நாங்கள் எல்லாருமே இடையர்கள் தான், நாங்கள் அது மாதிரி பல்லர்களை வந்து இடப்பெயராக தான் சொல்வார், நாங்கள் பள்ளத்தில் வேளாண்மை பண்ணோம், நாங்கள் எல்லாமே பல்லர்கள் தான் அப்படின்னு அண்ணன் பதிவு செய்வாங்க. அப்போது இவர்கள் வந்து இந்த மண்ணின் மக்கள், நில உடைமையாளர்கள். தெலுங்கு வடுக ஆட்சி இங்கே நிலைநிறுத்தப்படும் போது தான், நிறுவப்படும் போது தான் 72 அந்த பாளையப்பட்டு முறைன்னு சொல்லிட்டு நில மானிய முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அறிமுகப்படுத்தும் போது தான் இவர்கள் நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். உரிமமாயிடுது. பெரும்பான்மையினர் அவர் வந்து தெலுங்கர்கள், அப்புறம் குறைந்தபட்சம் தமிழர்களும் அதுல இருக்காங்க. இது நடக்கும்போது தான் என்ன பண்றாங்கன்னா, அப்போ பார்ப்பனர்கள் வந்து தெலுங்கர்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அப்போ பார்ப்பனர் அந்த குருக்கல்ல வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளலை, பல்லர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. அதே மாதிரி அவங்களுடைய சடங்குகள், இந்து மத கோட்பாடுகள்லாம் ஏற்றுக்கொள்ளாததுனால தீண்டத்தகாதவர் அப்படின்ற முத்திரையை தெலுங்கர்கள் மூலமாக பதிய வைத்தது வந்து பார்ப்பனர்கள். அப்போ அவர்கள் நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அப்போ இவங்க நிலத்திலிருந்து விரட்டி அடிக்க போகும்போது விரட்டி அடிக்கப்பட்டு பின்னாளில் வந்து அவர்கள் நிலம் சார்ந்து பணி செய்ததுனால
அவர்கள் வந்து கூலி தொழிலாளர்களாக தேயிலை தோட்டங்களில் காப்பி தோட்டங்களில் கூலி தொழிலாளர்களாக மாறுறாங்க. அவங்க தான் வந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இவங்க 88 ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடுறாங்க தமிழ்நாடு அரசுக்கு. ஆமாம், போராடுறாங்க. 78 போராடுறாங்க. 78 என்ன போராடுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இட்லி வேணும்னு போராடுறாங்க. அதாவது ஊருக்கே சோறு போட்ட இனம். இவங்களை சொல்லுவாங்க ஏறும் போரும் எமக்கு தொழில் அப்படின்னு. அதாவது இந்த மருத நிலத்தில் வாழ்ந்த வேளாண் குடி மூதாதையர்களினுடைய உறவுகள் தான் இவங்க. ஏறும் போரும் எமக்கு தொழில் அப்படின்னு. தேவநேய பாவாணர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா, இந்த பள்ளர்கள் வந்து உழவு தொழிலை செய்தாலும் அவர்கள் போர்த்தொழிலை விடவில்லை அப்படின்னு தேவநேய பாவாணர் அவர்கள் பதிவு செய்கிறாரு. அப்போது இவர்களுக்கு ஏறும் போரும் எமக்கு தொழில் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் சேற்றுக்கால் செல்வர்கள், நெல்லின் மக்கள், மழையின் மக்கள் என்று பதிவு செய்தவங்க. சாதிய பழமொழிகள் நூல்களில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், பள்ளம் வீட்டில் நெல் விளைஞ்ச கதை அப்படின்னு. பள்ளம் வீட்டில் நெல் விளைஞ்ச கதைனா, பள்ளன் வீட்டில் திண்ணையிலிருந்து முற்றம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நெல் இருக்கும் அப்படின்னு. பள்ளச்சி பையில் பணம் இருந்தால் 10 சுண்ணாம்பாம் அப்படின்ற, இது வளம், வளத்தினுடைய மொழியாக சொல்கிறாங்க. அவ்வளோ வளமாக இருப்பாங்க அப்படின்னு. அந்த சமூகம் இந்த தெலுங்கு மன்னர்கள்னால நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு கூலி தொழிலாளர் ஆயிட்டு, எனக்கு 2 இட்லி வேணும், எக்ஸ்ட்ரா 2 இட்லி வேணும் அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய துயரம். இப்போ இதை பதிவு செய்யும்போது அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொன்னாங்க ஒரு தடவை, ராமநாதபுரத்தில் அவர் அவங்க வீடு இருக்கிற பகுதிகளில் வாய்க்காலை விற்றாங்களாம். எதுக்கு விற்றாங்கன்னா, ஆட்டு தலைக்கும் கேழ்வரகு கூழுக்கும் விற்றாங்க தங்கச்சி அப்படின்ற அந்த செய்தியும் அண்ணன் பதிவு செய்வாங்க. அது மாதிரி தென் மாவட்டத்தில் வந்து இவங்களுக்கு பழையக்காரர்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க, என்னென்னா பசியில் கொடுத்துருக்காங்க, இட்லிக்கும் உப்மாவுக்கும் கொடுத்துருக்காங்க நிலத்தை. இப்படியெல்லாம் நிலத்தை இழந்திருக்காங்க. இந்த நிலத்தை இழந்தவர்கள் தான் கூலி தொழிலாளிகளாக மாறி 2 இட்லி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்குறது வந்து எவ்வளோ பெரிய துயரம். அப்போது இந்த விடுதலை பெற்ற இந்தியாவில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இந்திய விடுதலை யாருக்கானதுன்ற கேள்வியும் எழுது இல்லையா? அதுவும் வருது. அப்புறம் 91 கூலி உயர்வு, 99 கூலி உயர்வுக்காக போராடுறாங்க. அதில் வந்து கூலி உயர்வுக்கு மட்டும் வரல, அவங்க வந்து கொத்தடிமை முறை ஒழியணும்னு சொல்கிறாங்க. கொத்தடிமை முறை எப்படி, எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க 20 அங்கே பணி செய்தாலும் அவங்க வந்து டெம்பரரி தொழிலாளர்கள் தான், தற்காலிக தொழிலாளர்கள் தான் ஒன்று. அதற்கப்புறம் இப்போது 8 வேலை வேணும்னு கேட்குறாங்க. அதாவது காலையில் 6 இரவு 7 வரைக்கும் 13 வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து மாதவிலக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தூய்மை பண்ணிப்பாங்க, தங்களை துணி ஏதாவது மாற்றுவாங்க. அந்த மாதிரி போனால் கூட இவங்கக்கிட்ட இதுக்காக தான் போனாங்க அப்படின்னு நிரூபிச்சுட்டு போகணும் ஒரு பெண். அப்புறம் இவங்க உணவுக்காக பாத்திரங்கள் வச்சுருந்தாங்கன்னா அந்த கொட்டகையை எடுக்கிறது. அவங்க தங்கி இருந்த இடங்கள் வந்து மண் வீடுகளானது, அங்கெல்லாம் மழைப்பொழிவு நிறையா இருக்கும். அப்படின்னா மண்ணு கரைஞ்சி வந்துடும், வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் இடமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேயிலை எஸ்டேட்டை வந்து தமிழக அரசு 1 10 குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அப்போ தமிழக அரசே இதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கூலி உயர்வு 1 நாளுக்கு 53 இதை வந்து எங்களுக்கு 150 உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தினக்கூலி எங்களுக்கு வேண்டாம், மாசக்கூலி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான 30 கோரிக்கைகளை முன்வைத்து தான் அவங்க போராடுறாங்க. போராடும்போது இவங்க வந்து ஒரு நாள் குறிக்கிறாங்க. அதாவது 1990 20 ஆகஸ்டுக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கு தலைமையேற்றவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அப்போ அவங்க வந்து முடிக்காதனால நாங்கள் வந்து தேயிலை தோட்டத்தை வந்து நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பயே அதற்கு முந்தைய ஆண்டே நிறைய பேரை கைது பண்ணி திருச்சி சிறையில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வந்து இந்த போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுது. டிசம்பர் முடியுது, ஜனவரியில் போகிறாங்க. ஜனவரியில் போனால் இந்த தற்காலிக ஊழியர்களாக இருக்கிறவங்களை எல்லாம் வேலை நீக்கம் பண்ணலான்னு சொல்லும்போது, அங்கே பெர்மனன்ட் ஊழியர்கள் வந்து இவங்களுக்காக போராடுறாங்க. அப்புறம் இந்த சிக்கல் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 198 பெண்கள் உட்பட 653 கைது பண்ணி ஜூன் மாதம், அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க.
அப்புறம் இவர்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் இவர்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தாமிரபரணி கரை ஓரம் வரும்போது தான் இவர்கள் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. பேரணியாக வரும்போது அடிச்சிருக்காங்க. சொல்லப்பட்ட காரணம் வந்துட்டு ஒரு பெண் காவலரை வந்துட்டு ஊர்வலத்தில் வந்து அவங்க தவறாக பேசினாங்க, அதை ஒட்டி வந்த சலசலப்பு தடியடி அது பெரிய கலவரமாக மாறினது. அது வந்து பொய்ன்னு தான் சொல்கிறாங்க, எல்லா ஊடகத்துலேயும் பதிவு செய்தது அது பொய் தான். அதனால் வந்து நீரில் மூழ்கி இறந்ததாகத்தான் பதிவு வந்து. அது மாதிரி துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. ரெண்டு தண்ணியில் அடித்து கொள்கிற படங்கள்லாம் வந்திருக்கு. துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. முதல்ல வானத்தை நோக்கி சுட்டிருக்காங்க, அப்புறம் குண்டுகள் பாஞ்சிருக்கு. குண்டுகள் இப்போது வந்து சட்டப்பேரவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் அன்று தமிழ் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர், அவரே பதிவு செய்திருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே பண்ணுங்க. அதான் உண்மையான நடந்ததே வந்து நான் சிஎம்டே நேரில் பேசுறேன். இவர் தான் அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி வளர்த்தது, பாம்பை விட்டு பாப்பானை கொல்லுங்க ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தது இவர் தான் அந்த நாட்டில். முதுகுளத்து கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் தான். நீங்க அதே மாதிரி இப்போ அவருடைய பதில பாருங்க, கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அவரு சொல்ற பதில், கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தினால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார். அப்போ வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்திருக்கின்ற தனிபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த வயதுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி. நதியின் மரணம் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி ஆர்.ஆர். சீனிவாசன் ஐயா எடுத்ததுல நெற்றி பொட்டுல ஒருத்தரை சுட்டுட்டாங்க அப்படின்னு பதிவு செய்யறாரு. அதற்கு அந்த வீடியோல ஒரு சில நொடிகள் முன்னாடி இன்னொரு தம்பி பதிவு செய்யறாரு. அவர் சொல்றாரு, அவருடைய நண்பர்கள் 4 பேரை காணோம் அப்படின்றாரு. நெற்றி பொட்டுல அந்த சுட்டு கொல்லப்பட்டவர் வந்து காணோம் அப்படின்னு சொல்கிற ஐயா அப்பாவு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸே அவர்களை எடுத்துகிட்டு போய் வல்லநாடு மலையில் வந்து அவங்கள கொளுத்திட்டாங்க, எரிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தியும் பதிவு செய்கிறாரு. இவங்க அந்த குறுகிய எந்த ஆட்சி, அப்போ யார் அங்கே யார் ஆட்சி இருந்தாங்க அப்படின்னா சமூக நீதி காவலர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சியில தான் இது நடந்தது. அப்பாவும் அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்ல தான், அப்பாவும் எங்க இருக்கிறாரு, திமுகல தான் இருக்காரு. அப்புறம் இவங்க அந்த குறுகலான பாதையில வரும்போது அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அவங்க தாமிரபரணி ஆற்றில் விழுந்து தத்தளிக்கும் போது போலீஸ் அவங்க மேல கல்ல எறிகிறாங்க. அடுத்த கரைக்கு போகும்போதும் அடிக்கிறாங்க. அப்புறம் மக்கள் வீடுகளில் போய் தஞ்சத்து அடைகிறதுக்கு போகும்போதும் அங்கேயும் அடிக்கிறாங்க. அப்போ இது வந்து திட்டமிட்டு போலீஸாரே நடத்தின ஒரு படுகொலைன்னு தான் சொல்லணும். இதில் மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு நீச்சல் பல பேருக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு. அப்போது அடித்து ஹெட் இன்ஜுரி ஆகிடுது, ஃப்ராக்சர் ஆகுது, அவங்களால நீந்த முடியல. அப்படி இறந்தவங்க தான் நிறைய பேர். அதில் வந்து ரத்னமேரி அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து குழந்தையோட போராடுறாங்க, குழந்தைய பிடுங்கி தண்ணிக்குள்ளே வீசுகிறாங்க. அது எப்படி ஒரு மனிதநேயமாக இருக்க முடியும்? இல்லை குழந்தைய அம்மா அவன் போராடுற அவன் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒதுங்கி இப்போ சீக்கிரம் போகுமா அப்படின்னு தானே ஒரு காவலர் சொல்லணும். குழந்தைய வாங்கி தண்ணிக்குள்ளே வீசுகிறாங்க. தண்ணிக்குள்ளே வீசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணினுடைய புடவையை உருவுறாங்க. உருவு அவளை மானபங்கப்படுத்தும் போது அவள் கை ரெண்டு கைகளால் தன்னுடைய மார்பை மறைச்சிக்கிறாள். மார்பை மறைச்சிட்டே அந்த குழந்தைய தேடும்போது அப்படியே அவன் மரணிக்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னோடய பொண்ணுக்கு நீச்சல் தெரியும், தலையில் அடித்ததுனால அவள் காயம்பட்டு மரணிச்சிருக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரியான கடுமையான வன்முறைகளை வந்து காவல்துறை செய்திருக்காங்க. அதுவும் அந்த பெண்களை என்ன சொல்லி அடிச்சாங்களா, நீங்கெல்லாம் ஒரு சாதி. அந்த பெண்களே சொல்றாங்க, எங்களை சாதியை சொல்லிதாங்க அடிச்சாங்க. சமூக நீதிக்கு காலம் முழுக்க குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு வந்து அது சொல்றாங்களா, நீங்க இன்ன சாதி, இந்த சாதிக்காரவங்க நீங்க வந்து போராடலாமா, உங்களுக்கு ஒரு தலைவரா, இந்த சாதிக்கு ஒரு தலைவரா கேட்டுதான் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு. இதே வந்து நாம் தமிழர் போராட்டம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால், நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டால், நம்ம அடிக்க சொன்னானே அவன் என்ன சாதி நம்ம கேட்டிருப்போம். என்ன சொல்கிறீங்க, இந்த மக்கள் அரசியல் படுத்தப்படலை, இவங்களுக்கு வரலாறு தெரியல, அதனால் இவங்க என்னடா நம்மளை வந்து கேவலமாக சொல்கிறாங்களே அப்படின்னு இவங்க மௌனிச்சுட்டு அடியை வாங்கிட்டாங்க. நம்மனா திருப்பி கேட்டிருப்போம், அடிக்க சொன்னானே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து அவன் என்ன சாதி அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? இல்லை, அதாவது ஆமாம், அடிக்க சொன்னவன் என்ன சாதி அப்படின்னு கேட்கலாம்ல. இந்த மண்ணின் மகன், இந்த நிலத்துல நில உடைமையாளர்களாக இருந்தவர்கள், தெலுங்கர்கள்னால அடித்து துரத்தப்பட்டவர்கள்,
அப்புறம் தான் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க. இப்போது ஐயா கலைஞர் அவர்களை சொல்லும்போது அவர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் தான். அவங்க பெண்களையும் தேவதாசிகளாக தானே கோவிலில் அனுமதித்தாங்க. அப்பிறகு முத்துலட்சுமி ரெட்டி வந்து தான் அவங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது இந்திய துணைக்கண்டத்திலே வலிமிகுந்த சமூகம் எதுனா டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த சமூகம் தான். இப்போது எங்கள் அப்பாவே சொல்வார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து சொன்னார் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பேரறிஞர் அண்ணாவை வந்து பெரிய மேளனும் கலைஞரை வந்து சின்ன மேளனையும் வந்து பாரதிதாசன் இழிவுபடுத்தினாரு அப்படின்னு. அப்போது நீங்களும் வலி மிகுந்த சமூகத்திலிருந்து தான் வந்தீங்க. சத்யவாணி முத்து வந்து எம்ஜிஆரா கலைஞரான ஒரு பெரிய போட்டி இருந்தபோது நான் கருணாநிதி அவர்களைத்தான் ஆதரித்தேன். காரணம் என்னை போல அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், ஏன்னா எல்லாருமே அவர் வந்துட்டு அமட்ட சாதின்னு கட்சிக்குள்ளாகவே பேசுவாங்க. அதனால் ஒரு வலி தெரிந்த ஒரு மனிதர் அவர் இருந்தார்னா இந்த சமூகத்துக்கு பட்டியல் சமூகத்துக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று தான் அவருக்காக நான் தேர்தல் அந்த ஆர்கனைஸில் முக்கிய பங்கெடுத்துக்கிட்டேன். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, இன்னும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா சமூகத்திலையும் சேர்ந்து கீழே இருக்கிற அந்த வறுமை மக்கள் எல்லாருக்கும் ஒரு வலி தெரிந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்ல வராங்க அந்த இடத்துல. அப்போது இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு பர்சனாகவே இல்லையே, ஒடுக்குமுறைகள் கொண்ட சமூகத்திலிருந்து வந்தவர் அடுத்தவர்களுடைய வலியும் தெரிஞ்சுக்கணுமே, அப்படி இல்லாமல் ஏன் இழிவுபடுத்துகிறார் அப்படின் போது, சமூக நீதியை இவர்கள் வென்று கொடுத்தவர்கள் இல்லை, சமூக நீதியை கொன்றவர்கள் வந்து இவர்கள் தான். பின்பு இவங்க ஒரு அதாவது கலைஞர் அரசு வந்து ஒற்றை நபர் கமிஷனில் இவரோட ஜால்ராவாக இருந்த நீதிபதி மோகனை வந்து நியமிக்கிறாங்க. அவர் விசாரணை அறிக்கை முடிச்சுட்டு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போதே பார்த்த டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸார் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இருந்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது அதோட ரூமில் அந்த ரூமில் இருந்தாங்க அப்படின்னா போலீஸாருக்கு அங்கே என்ன வேலை? அது மாதிரி ஹெட் இன்ஜுரி ஆனால் தான் மூக்கில் இருந்தும் காதில் இருந்தும் ரத்தம் வரும். அவங்கெல்லாம் வந்து கடல் இதில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி இறந்தாங்க அப்படின்ற செய்தியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, தவறான செய்திகளை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போது இந்த நீதிபதி மோகன் அறிக்கை வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதர்களும் மோதி ஆற்றில் அவங்களே மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னு தான் பதிவு செய்கிறாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு பொய் அறிக்கை. அப்போது இவங்க திராவிட இயக்கம், நாங்கள் தான் பிரசவித்தோன்னு சொல்கிற சமூக நீதி, இவங்க பாலூட்டி தாளாட்டி வளர்த்தோம் அப்படின்ற அந்த சமூக நீதி, இவர்களை கொன்று புதைத்து கல்லறை கட்டி மலர் வளையம் வைத்தது தான் மோகன் குழுவினுடைய அறிக்கை. நிறைய வரலாற்று தகவல்களை வந்து பதிவு பண்ணிக்கிங்க, குறிப்பாக கருப்பு ஜூலை மிக தெளிவான ஒரு கண்ணோட்டம், அவருடைய ஆழமான ஒரு பகுதியை வந்து கொண்டு வந்தது போலவே மாஞ்சோலை படுகொலையில் இந்த சமூக நீதி எப்படி கொன்றொழிக்கப்பட்டதுன்னு முடிச்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு புதிய முயற்சி உங்கள் ஆதரவோடு திரிசக்தி நிறுவனத்துடைய தலைவர் தமிழக அரசியல் வார இதழ் சுந்தர்ராமன், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒருவர், அனுபவமிக்க எழுத்தாளர், பத்திரிகையாளர், நாடக நடிகர், பன்முக தன்மை கொண்டவர். பல்வேறு கட்டுரைகளை அவர் வந்து முதன் முதலாக புலனாய்வு செய்து வெளிக்கொண்டு வந்த அரசியல் கட்டுரைகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராவணாவிலும் அப்படி நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறார். அப்படியான திரிசக்தி நிறுவனர் சுந்தரராமன் அவர்களோடு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பினால் அவருடைய பதில் அப்படின்ற மாதிரி கேள்வி பதிலாக வாரந்தோறும் உங்களுடன் அவர் பேச இருக்கின்றார். தகுதி வாய்ந்த கேள்விகளுக்கான பதில் வரும். அந்த பெயர் முகவரி உண்மையான பெயரை போட்டு அனுப்பக்கூடிய கேள்விகள் அடுத்தது சரியான கேள்விகளாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பதில் வந்து அவர்கிட்டருந்து வரும். இப்படி ஒரு புதிய நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்க இருக்கிறோம். மறக்காமல் உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கிற முகவரிக்கு அனுப்புங்க. முடிந்தால் உங்களுக்கு நீங்களே நேரடியாக ஒரு நிமிடத்துக்குள்ளாக உங்களுடைய கேள்விகளை பேசி அனுப்பினா அதுவும் வந்துட்டு ஒளிபரப்பப்படும், கேள்வியாகவே வைக்கப்படும். இது உங்கள் வழக்கமாக உங்களுடைய ஆதரவு வேணும். சந்திப்போம், வணக்கம்.